எவ்ரிவன், வெல்கம் பேக் டு படித்து முடித்தவை. நவம்பர் மாதம் என்னென்ன புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சொன்ன மாதிரியே இந்த மாதம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன், இல்லை ரொம்பவே சீக்கிரமாக தான் வந்துட்டேன். அதனால் புத்தகங்களுமே கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக தான் ரீட் பண்ணியிருக்கேன். போன மாதம் நான் கரண்ட் ரீடில் ரெண்டு புக்ஸ் காமிச்சிருந்தேன்ல, அதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது கூடவே எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு புக் நான் வாசித்து முடிச்சிருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? போன மாதம் இந்த ரெண்டு புக்கும் கரண்ட் ரீடாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள்லேயே ரீட் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு காமிச்சிருந்தேன்ல. ஸோ ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. முதல் புத்தகமாக நான் முடித்தது அம்பை அவர்கள் எழுதிய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. 13 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. இதில் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எனக்கு எங்களோட ரைட்டிங் ஸ்டைல் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு. அதனால தான் நான் ரொம்ப டைம் எடுத்து ஸ்லோவாக ரீட் பண்ணேன். ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி, அதுக்கப்புறம் பிரேக் விட்டு திரும்பி இன்னொரு நாள் எடுத்து அந்த மாதிரி வாசிச்சுட்டு இருந்தேன். ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி டைம் எடுத்து வாசிக்கிறது ரொம்ப நல்லது தான். அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டைம் தேவைப்படும். இது ரொம்பவே எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கதையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சில கதைகள் ஃபேண்டசி மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. பொய்கை, அந்த கதை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொரு கதை சிங்கத்தின் வால், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக எழுதியிருக்காங்க. ஒரு சில கதைகள் ரொம்ப சிம்பிளான கண்டென்ட்டு தான், ஆனால் அதை அவங்க பார்க்குற கோணம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தொண்டை புடைத்த காகம் ஒன்று அப்படின்னு ஒரு கதை, அது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அவங்க பார்க்குற விதத்தில் அது எப்படி இருக்குது அந்த கதை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பிகினர்ஸ்க்கு இது செட் ஆகாது கண்டிப்பாக, ஆனால் வித்தியாசமான கதைகள் வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்து வாசிக்கலாம். நீங்களும் டைம் எடுத்து ரீட் பண்ணுங்கள். ஒரு கதையை வாசித்து முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கிட்டு இன்னொரு கதை வாசிங்க. ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு சில கதைகள் வாசிக்கும் போது, பொதுவாக ஃபிக்ஷன் வாசிக்கும் போது அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண தேவை இருக்காது நான் ஃபிக்ஷன் வாசிக்கிற அளவுக்கு, பட் இதில் எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் அதிகமாக இதோட ரிவ்யூ பார்ப்போம்ல, அப்போ சொல்கிறேன். அடுத்ததான் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டாபிக், நான் ஃபிக்ஷன் புக்கு, இங்கிலீஷில் இருக்குது, ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு இன்னும் இதுலேருந்து ஒரு ஷாக் தான் எனக்கு இருக்குது, இதை படித்து முடித்தும் இன்னும் அந்த ஷாக் அப்படியே இருக்குது. ஏன்னா இது நான் ஃபிக்ஷன், அவரோட ரியல் லைஃப்பில் நடந்ததை எழுதியிருக்காரு. பொதுவாக இதை சொல்லும்போது யாராலையுமே நம்ப முடியாது. இது வந்து முன் ஜென்மத்தை பற்றி, அதுக்கப்புறம் டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகம். இதில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து தான் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதே. ஏன்னா இதை வாசிக்கும் போது அவர் நிறைய அதுக்கான ப்ரூஃப் கொடுக்குறாரு. அவருக்குமே முத முதல் அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஆனால் அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃபும் இதில் கொடுத்துருக்காரு. ஒருவேளை இந்த புக்கை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம பிலீவ் பண்ணுறோன்னா நம்மளோட லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நிறைய புக்ஸில், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் லைஃப்க்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு காரணத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு நிறையா நான் படிச்சிருக்கேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வாசிக்கும் போது அதுவும் தோணுது, நம்ம லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்குது, கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும். இதை படிச்சு முடிக்கும் போது கண்டிப்பாக நமக்குள்ள பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருக்கும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை பிரிஞ்ச அந்த ஃபீல் இருக்குல்ல, அதையுமே இது ஹீல் பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த புக்கை பற்றி நிறைய பேசணும், இந்த வீடியோ பத்தாது, நான் தனியாக ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணி நிறைய அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை படிச்சுட்டு இதில் உள்ள விஷயங்கள் நம்புறதும் நம்பாததும் அது அவங்கவுங்களோட விருப்பம் தான். நான் நம்புறேனா இல்லையான்னு கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள், அதை நம்ம நம்பினோமா நம்பலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கணும், இல்லை இது வந்து மறுஜென்மம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பெருசாக யோசித்ததே கிடையாது. ஸோ இதை வாசிக்கும் போது இதெல்லாமே உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற அந்த ப்ரூஃபெல்லாம் வாசிக்கும் போது இல்லை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது எனக்கு. அவ்வளோ ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுற ஒரு புத்தகமாக இது இருக்குது. எனக்கு பர்சனலி இந்த புக் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எனக்குள்ள நிறைய சேஞ்ச் வந்து இந்த புக்கு கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த புக் என்னோட ஃபேவரட், ஜெயகாந்தன் அவர்களோட சிறுகதைகள் ஒரு வீடு பூட்டி கிடைக்கிறது. இதில் 17 சிறுகதைகள் இருக்குது, பட் நான் இதில் வாசித்தது 15 சிறுகதை. ஏன்னா இதிலேருந்து ரெண்டு ஷார்ட் ஸ்டோரி நான் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கேன், அக்னி பிரவேசம், அதுக்கப்புறம் லட்சாதிபதி. இது ரெண்டுமே நான் முன்னாடியே ரீட் பண்ணதுனால இதில் இருக்கிற 15 ஷார்ட் ஸ்டோரியை நான் இப்போ ரீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஜெயகாந்தன் அவர்களோட புக் அப்படிங்கிறதுனால ஷார்ட் ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 ஷார்ட் ஸ்டோரி அந்த மாதிரி நான் ரீட் பண்ணேன். எனக்கு அப்படி தான் இருக்கும் அவரோட ரைட்டிங் படிக்கும் போது. அடுத்த ஷார்ட் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே டக்குன்னு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த கதைக்குள்ளே. எதுவாக வேணால் இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும்,
டக்குன்னு அது உள்ள நம்ம போயிடுவோம் ஒரு அங்கமா அந்த கதைக்குள்ள. ஸோ திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நாளாவே ரீடிங்ல என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, மற்ற ஒர்க்ல எல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ரீடிங்கை விட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீல். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஓகே ஜெயகாந்தன் அவர்களோட ரைட்டிங் எடுத்து வாசிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டக்குன்னு இதை எடுத்து வாசித்தேன், கடகடன்னு முடிச்சிட்டேன். ஒரு 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கதையுமே எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிகினர்ஸ் கூட தாராளமாக எடுத்து ரீட் பண்ணலாம். இந்த கதைகள் எல்லாத்தையும் தொகுத்து வழங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சுகுமாரன் இதில் போட்டிருக்கு. அவங்க எப்படி வந்து ஜெயகாந்தன் அவர்களோட புக்கை ரீட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை வாசித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆமாம் இல்லை நம்மளும் ரீட் பண்ணும்போது அப்படி தான் வாசிக்கிறோம். ஏன்னா அவருக்கு முத முத ஸ்கூல் படிக்கும்போது தான் ஜெயகாந்தனோட புக்கை வந்து எடுத்து வாசிச்சிருக்காரு. அவங்க டீச்சரோட ஒரு புக்கு மேஜையில் இருந்திருக்கு, மறந்துட்டு போயிட்டாங்க போல் அவங்க சார் யாரோ. இவரை எடுத்து பார்த்தோன்னே ஜெயகாந்தன்னு போட்டிருக்கோம், பத்திரிக்கையிலலாம் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார இதழ் அந்த மாதிரிலலாம் பிரசுரிப்பாங்க இல்லையா, அப்படி சொல்லி அவர் எடுத்திருக்காரு. எடுத்து சரி போகும்போது சார்ட்டை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வழியில் நடந்து போகும்போது பிரித்து படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே மனசு மாதிரி புக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனவர் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அதை உட்காந்து படிக்கிறாரு விடிகிற வரைக்கும். அந்தளவுக்கு அவருக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அது அவர் இன்ட்ரெஸ்டிங்காக அதை படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அடுத்த நாள் போய் அவங்க சார்ட்டை கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவர் எப்படி அதை எடுத்து ரீட் பண்ணார், ஜெயகாந்தன் அவர்கள் எப்படி அவருக்கு வந்து அறிமுகமானாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முன்னுரை கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வாசிக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்குக்குள்ளே போகும்போது எனக்குமே அப்படி தான் இருந்தது. ஒரு 5 கதையும் முடிச்சுட்டே இருந்தாலும் ஐயோ அடுத்தது வாசிப்போமே அடுத்தது வாசிப்போமே, நிறைய தலைப்பு இருக்கே, இந்த ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது அந்த கதை எப்படி இருக்கும், புது செருப்பு கடிக்கும்னு இருக்கே அந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றா நான் யோசிச்சுட்ருந்தேன். பட் ஒரு நாளைக்கு 5 கதை போதும் அப்படிங்கிற மாதிரி அப்புறமா வாசிச்சுக்கலான்னு சொல்லி நானும் அவரை மாதிரி தான் வேக வேகமாக வாசிச்சிட்ருந்தேன். இதில் இருக்கிற அந்த அக்னி பிரவேசம், அதுக்கப்புறம் லட்சாதிபதிகள், இது 2 கதையுமே சில நேரங்களில் சில மனிதர்கள், அதுக்கப்புறம் கங்கை எங்கே போகிறார், இது 2 வரும். சில நேரங்களில் சில மனிதர்கள் வாசிக்கும் போது தான் அக்னி பிரவேசம் நான் தனியாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வாசித்தேன். அதே போல் கங்கை எங்கே போகிறாள், அதில் வந்து லட்சாதிபதிகள் அது இருக்கும். இதில் அந்த லட்சாதிபதிகள் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஐயோ இது எங்கேயோ வாசிச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் கங்கை எங்கே போகிறாள் அதை எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த கேரக்டருக்கு அவர் கொடுத்துருப்பாரு, பிரபு அப்படிங்கிற கேரக்டருக்கு அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ இதை பற்றியும் நான் நிறையா பேசுவேன், இந்த வீடியோவில் விட்டிங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன், ரிவ்யூ போடுறேன் இதை பற்றி. அடுத்த புத்தகமாக ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க, இந்த புக் தான் நான் ரீட் பண்ணேன் மார்னிங்கில். சும்மா இது ஒரு ஸ்நாக் புக் மாதிரி இருக்குது, ஒவ்வொரு டாப்பிக்காக சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஒரு 15 டாபிக்ஸ் மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை தான் இப்படி ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. அதை முன்னாடியே அவர் சொல்லிட்டார், ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஆல்ரெடி கணக்கு தெரியும், இருந்தாலும் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அடிக்கடி ரீகால் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தகமாக தான் இது இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புக்கு. நான் ஃபிக்ஷனில் ஏதாவது நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த புக்கை சூஸ் பண்ணுங்கள். ஒரு 15 டாபிக் 15 நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும் திரும்பியும் நம்ம அதை ரீட் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் புதுசாக ஏதாவது தோணலாம் அவங்க சொல்ல வர வார்த்தைகளை வாசிக்கும் போது. இதை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எனக்கும் புதுசாக தோணுச்சு. ஓகே இது நம்ம தெரியும் ஆனால் நம்ம பெருசாக ஒன்றும் அதை கண்டுக்கலைல அப்படின்னு, இதை வாசிக்கும் போது இனிமேல் நம்ம அதை கண்டுக்கிறோம் அந்த மாதிரி தோணுச்சு. இதே வந்து பார்ட் 2 இருக்குது, இந்த புக்கை வாங்காதீங்கன்னு சொல்லியே இதை வாங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த புக் ரிவ்யூ கொடுப்பேனான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் நிறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசினது தெரிஞ்சது தான். ஆனால் தாராளமாக இதை நீங்கள் வாங்கி ரீட் பண்ணலாம். நமக்கு யாரோ ஒருத்தவங்க உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குற மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளாக தான் சூஸ் பண்ணுறோம் இந்த புக்கை, அதனால் அட்வைஸுங்கிறது ஒரு கசப்பானதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம மோட்டிவேட் ஆகிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் கடைசி புத்தகமாக நவம்பர் மாதம் நான் வாசித்து முடிச்சது. ஸோ மொத்தமாக 4 நவம்பர் மாதம் நான் வாசித்து முடிச்சிருக்கேன். இப்போ கரண்ட் ரீடாக நான் எதுவும் சூஸ் பண்ணல, இன்றைக்கி தான் எல்லாத்தையும் ரீட் பண்ணி முடித்தேன் அப்படிங்கிறனால நான் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து சுஜாத் அவர்களோட புக்ஸ் வந்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. நான் அதை வ்ளாக் மாதிரி ஷூட் பண்ணிகிட்டே ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன், அதனால வேறு எதுவும் நான் எடுக்கலை. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா TBR அந்த ஒரு வீடியோ கூட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நிறைய புக்ஸ் ரீட் பண்ணாத புக்ஸ் நிறைய இருக்குது, அதுலேருந்து எதை சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.
அதனால் பார்க்கலாம். அதுவும் முடிஞ்சதுன்னா நான் அந்த வீடியோவும் ஷூட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் நவம்பர் மாதம் என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா.